நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதோட கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சேர்த்து வதக்கி அரைச்சுக்கோங்க. அரைச்சு வச்ச வெங்காயம் முந்திரி பேஸ்ட் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்குங்க. அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய், நறுக்கிய இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கனதுக்கு அப்புறம் அதோட இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கடுகு தூள், மிளகு தூள், சிக்கன் 65 மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க வாத்துக்கறிய அதோட போடுங்க. வாத்துக்கறிய நல்லா மசாலாவோட கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. இதோட ஏற்கனவே அரைச்சு வச்ச வெங்காயம் முந்திரி பாதாம் பேஸ்ட் அதோட ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுக்கோங்க. நல்லா வேகற அளவு மூடி வச்சுக்கோங்க. வாத்து கறி வேக நேரம் எடுக்கும், அதனால நல்லா கூடுதலா வேக விடுங்க. கறி வெந்துட்டு இருக்க நேரத்துல இப்ப நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை பேஸ்ட வாத்து கறியோட சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சதும் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவுங்க. இப்போ நம்ம வாத்து கறி ரெடி. வாத்து கறி கிரேவியும் மைதா பரோட்டாவும் நல்ல காம்பினேஷன். கறி செய்கிறதுக்கு முன்னாடியே மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு பிசையும்போது அதோட முட்டை, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும், நல்ல பொன்னிறமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும். இந்த வாத்துக்கறி பரோட்டா காம்பினேஷனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோண சித்தப்பாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.